ಸದನಸ್ಥಿತೇ ದೇವಿ ಪರಬ್ರಹ್ಮಸ್ವರೂಪಿಣಿ ಪರಮೇಶಿ ಜಗನ್ಮಾತಾ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತುತೇ. ಕಡಂದ ವಾರಂ ಶ್ರೀ ಆಲಯ ದರ್ಶನಂ ಎಂಗಿರೆ ಇಂದ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ನ ಕನಕತಾರಾ ಸ್ತೋತ್ರಂ ಪೊನ್ಮಳೆ ಪೊಳಿಂದ ಕಥೆಯೇ ಆದಿಶಂಕರರ್ ಪಾಡಿ ಪೊನ್ಮಳೆ ಪೊಳಿಂದ ಕಥೆಯೇ ಪಾರ್ತೋಂ. இந்த வாரம் சுக்கரவாரம் ஆடி சுக்கரவாரம் ரொம்ப விசேஷம் ஆடி வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த தடவை வேதாந்த தேசிகருங்கிற ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய மகா ஞானியான ஒரு பெரிய ஆச்சாரியர் ஸ்ரீஸ்துதி பாடி பொன்மழை பொழிவித்த கதையை நாம் இந்த தடவை பார்க்க போகிறோம். வேதாந்த தேசிகர் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய வடகலை ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கு மூல புருஷர். நிகமாந்த மகாதேசிகர்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது எல்லா சாஸ்திரங்கள் வேதங்களினுடைய முடிந்த முடிவான உபனிஷத்துக்களுக்கு கரை கண்டவர். அதில் அவ்வளவு பெரிய விசேஷமான சுவாமி. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தூப்புல்ங்கிற கிராமத்தில் அவதாரம் பண்ணினவர். எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அறிந்து சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிறதான ஒரு பெரிய திருநாமம் அவருக்கு உண்டு. சர்வதந்திர ஸ்வதந்திரர்னா மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் தானே எதையும் சாதித்துக் கொள்பவர் அப்படிங்கிறதாக அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஞானி அந்த ஊரில் தேவாதிராஜனான அந்த வரதராஜ சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஒரு நல்ல மனுஷர் இருந்தார்னா அவருக்கு ஒரு எதிரிகளும் இருப்பா எல்லா ஊர்லேயும். அந்த மாதிரி இந்த ஞானியினுடைய இந்த உள்ளம் எவ்வளவு பக்குவப்பட்டது என்பது தெரியாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடியவருடைய எதிரிகளாய் ஒரு சிலர்லாம் அவர் மேலே பொறாமப்பட்டுண்டு இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதாக நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பரம அசடு ஒரு மூடன் ஒன்றும் தெரியாதவனுக்கு அவனை வச்சு இவர்கிட்ட போய் பணம் கேட்போம். இவரோ தினமும் பிக்ஷை எடுத்து சாதாரண சொல்பமாய் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவர். இவர்கிட்ட போய் தங்கத்தை கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவரால் கொடுக்க முடியாது நிச்சயமாக. அப்படி கொடுக்க முடியாதுன்னும் போது எப்படி நீங்கள் சர்வதந்திர சுதந்திரன்னு ஒரு பட்டத்தை வச்சுட்டுருக்கேள், நீங்களாக எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிறீங்களே, சாதிக்கிறதுக்கு உங்களால் முடியலையே இந்த மூடனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதாக நினச்சிண்டு அவள் என்ன பண்ணுறா, ஒரு மூடனை தயார் பண்ணி அனுப்புகிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம், அவன் வெறும் கருவி மாத்திரம்தான். இவன் இங்கேருந்து போகிறான், அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொல்கிறார், கல்யாணமஸ்து நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவாளும் அவா கிட்டே போய் நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. அந்த மாதிரி அந்த பெரியவரும் ஆசீர்வாதம் பண்ணுறார் தேசிகர். ஆசீர்வாதம் பண்ண உடனே அவன் கேட்குறான், எனக்கு ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு தரமாட்டேங்கிறா, ஏன்னா என்கிட்ட எதுவும் பணம் இல்லைங்கிறதுனால, அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பொன் தர வேண்டும், அதுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். யோசிக்கிறார் சுவாமி, தங்கிட்ட வந்து இந்த மாதிரி இவனுக்கு ஒன்றும் தெரியாதவன், இவ்வளவு தூரம் யோசிக்கக்கூடிய புத்தி கூட இவனுக்கு கிடையாது, அப்போ இந்த மாதிரி ஒருத்தனை தயார் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்கிறது யாரோ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா தான் எதிரிகள். அதனால் அவள் சொன்னதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த பட்டத்தை அவள் வந்து வேணும்னே அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கா. வரதராஜ சுவாமி நம்மக்கிட்ட பிரத்யட்சமாக இருக்கார், அந்த சுவாமி நம்மளை கைவிட மாட்டார். அந்த திருடமான நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாராம், அந்த மூடன்கிட்ட, அப்பா உனக்கு நன்னா கல்யாணம் ஆகும், நீ நன்னா இருப்ப, நாளைக்கு கார்த்தால பெருந்தேவி தாயாரனுடைய சன்னதிக்கு வந்துடும். பெருந்தேவி தாயாரனுடைய சன்னதி வரதராஜ சுவாமியினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள், அவளுடைய சன்னதிக்கு வா, உனக்கு பொன் கிடைக்கும். ஒன்று இவன் போனான் நேர, யார் தன்னை அனுப்பிச்சாலோ அவகிட்ட போய் தேசிகர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கார், நாளை கார்த்தால வர சொல்லியிருக்கார், எனக்கு எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. அவளுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி இது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியமாகும் இப்படி நினச்சிட்டு அவாளாமும் சேர்ந்து வரா. மொத்த பேரும் கூட்டமாக வந்து நின்றுட்டுருக்கா. தேசிகர் உள்ளே நிற்கிறார், அம்பாளை பார்க்குறார், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஸ்ரீஸ்துதிங்கிறதாக 25 ஸ்லோகம் அந்த அம்பாள் மேலே பாடுறார். ஏன்னா மகாலட்சுமியினுடைய பிரத்யட்சமான மகாலட்சுமி தேவாதிராஜனான அந்த பெருமாளினுடைய சன்னதியில் அவனுடைய வக்ஷஸ்தலத்தில் வீற்றிருக்கக்கூடியதான அந்த அம்பிகை அங்கே உட்கார்ந்துருக்கா. அந்த அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீடிம் மதிவிஜயனோ உஷயந்தீம் ஸ்வகாந்தியா
பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் சேயோ மூர்த்திம் சேமசரண துவாம் சரண்யாம் பிரபத்யே. அம்பா, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு சரணம் கிடையாது, உங்ககிட்ட சரணாகதியாக உங்ககிட்ட வந்து விழுந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது அனுகிரகம் பண்ணு, இந்த பொன்மழை இந்த குழந்தைக்கு கல்யாணமாகணும் நன்னா இருக்கணும்னு அவன் வேண்டிக்கிறான், அவனுக்கு இதை அனுகிரகம் பண்ணி கொடு, எனக்காக நான் கேட்கல இவனுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறார். சுவாமி தேசிகனினுடைய அந்த பிரார்த்தனையை அம்பாள் பரிபூர்ணமாக ஏற்றுண்டு உடனே அந்த இடத்துல தங்கத்தை வருஷிக்கிறாளாம். ஆதிசங்கரருக்கு அவர் போய் பிக்ஷை எடுக்கிற நிற்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவாளுடைய வறுமையை பார்த்து அவர் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அந்த வீட்டில் ஸ்வர்ண நெல்லிக்கனியாக பொழிச்சா, அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம்ங்கிறதான அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் தேவாதிராஜனுடைய பட்டமகிஷியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு எதிரே போய் நின்றுட்டு இந்த சுவாமி தேசிகன் வேண்டின உடனே அங்கே பொன்மழையை பொழிவிச்சாலாம். இது ரெண்டுமே ஞானிகள் அவளுக்காக எதுவும் கேட்கறதில்லை, மற்றவா கஷ்டப்படுறதை பார்த்து அவளுடைய கஷ்டத்துக்காகத்தான் இவா வேண்டிக்கிறா. அதுவும் இங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, நேரடியாக சுவாமிகிட்ட போய் அனுகிரகம் பெற்றுக்கிறதுங்கிறத விட தாயாரின் மூலமாக சுவாமிகிட்ட போகிறது, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய சித்தாந்தம். அது மாதிரி அந்த தாயார்கிட்ட போய் அனுகிரகத்தை யாச்சிக்கிறார் சுவாமி தேசிகள். தாயார் இந்த இடத்துல ரொம்ப அமக்கலமாக பொன்மழையை பொழிவிச்சாலாம். இன்றைக்கும் அந்த பெருந்தேவி தாயாரனுடைய சன்னதியினுடைய முன்னாடி போய் நின்று பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்து பொன்மழை சுவாமி தேசிகனுக்காக இங்கே அனுகிரகம் பண்ணின இடம்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருப்பா. அப்படி ஒரு அற்புதமான இடம் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ சுவாமி கோவிலில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சுவாமியை வேண்டிண்டா, இன்னமுத திருமகள் என்றிவரையும் முன்னிட்டுன்னு தேசிக பிரபந்தம் சொல்கிறது. அதாவது அந்த அம்பாளை நினச்சிண்டு அவ மூலமாக சுவாமிகிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறதாக ஒரு பெரிய விசேஷம். அந்த அந்த சுவாமி இவாள்லாம் வந்தவாள்லாம் பார்க்குறா, ஆச்சரியப்பட்டு போகிறா. இது என்ன, இந்த தேசிகர் உண்மையிலேயே சர்வதந்திர சுதந்திரரான சுவாமி, இவர் இவரை போய் நம்ம அபச்சாரப்படுத்த நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறா. அந்த குழந்தைக்கும் நன்னா கல்யாணம் ஆறுது. இதில் என்ன விசேஷம்னா, அவன் ஒரு மூடனாக இருக்கப்பட்டவன், அம்பாளுடைய அனுகிரகம் அந்த இடத்துல மழையாக பொழியறதை பார்த்த உடனே அவனும் மனசு நன்னாகி அவனும் நல்ல மனுஷனாக உருக்கொள்கிறான் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷத்தை நம்ம பார்க்கணும். காஞ்சி பரமாச்சாரியால் சொல்லுவா இந்த ஒரு கதையை சொல்லிட்டு, இந்த சரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கு. 700 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னாத்துல போய் பிள்ளைய பெற்றவா தங்கமோ இல்லை பொருளோ கொடுத்து பொன் கொடுத்து பொண்ணை பெறுவார்கள். வரதட்சணைங்கிறது அன்னைக்கு கிடையாது. பெண்ணாத்துக்காராகிட்ட போய் பணம் வாங்குறதுங்கிறது கிடையாது அன்னைக்கு. 700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் பொன் கொடுத்து, ஏன்னா ஒரு பொண்ணையே நம்ம அழிச்சுட்டு வரப்போகிறோம் ஆத்துக்கு, அப்படிப்பட்ட அந்த பொண்ணை அழிச்சுன்னு வரும் பொழுது அவளுக்கு பொன் கொடுத்து அவளை அழிச்சுன்னு வந்திருக்கா. அப்படி ஒரு விசேஷம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த ஒரு பரம புண்ணியமான சரித்திரம் இந்த ஒரு விசேஷம் இந்த ஸ்ரீஸ்துதிங்கிறதாக சொல்கிறது. இது இரண்டாவதாக நம்ம ஸ்ரீ ஆலய தரிசனம் யூடியூப் சேனலில் நம்ம சொல்கிறோம். இது தொடர்ந்து அடுத்தது வித்யாரண்ய சுவாமிகளுக்காக பொன்மழை பொழிந்த கதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இதை மாதிரி துண்டீர மகாராஜாவுக்காக பொன்மழை பொழிந்த கதையை அடுத்தது பார்ப்போம். ஆக இந்த பொன்மழை இந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் சிந்தித்தோம்னாலே, மகாலட்சுமியினுடைய பரமானுகிரகத்தை நாம் சிந்தித்தோம்னாலே நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போய் நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவோம். அதனால தான் அவளுக்கு இதே சுவாமி தேசிகன் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், சகல புவன பிரார்த்தனா காமதேனுகுன்னரவர். சகல புவனத்துக்கும் யாரை பிரார்த்தனை பண்ணினா காமதேனுவா அவ வேண்டியதை எல்லாத்தையும் தருவோளோ, அப்படிப்பட்டதான அந்த மகாலட்சுமியை நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேசிகனுடைய அந்த ஸ்ரீஸ்துதியை எல்லாரும்
தினமும் பாராயணம் பண்ணணும், முடியலன்னா வெள்ளிக்கிழமையாவது பாராயணம் பண்ணணும். இப்போ வரது வரலட்சுமி நோன்பு, அன்னைக்காவது பாராயணம் பண்ணணும். இப்படி எல்லா நாள்லையும் பாராயணம் பண்ணி இதன் மூலமாக எல்லாரும் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல ஐஸ்வர்யத்தோடு எல்லாரும் வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவாமி தேசிகனுடைய திருவடிகளே சரணம், பெருந்தேவி தாயார் திருவடிகளே சரணம்.